வரவேண்டும் என்னையே சாரும் அப்பா.
உருமகனி, நீங்கள் கற்றுக்கொடுத்த கலையின் காரணமாக தான் கேட்ச பூமதி என்றால் அனைவருமே நடுநடுங்கி செல்கிறார்கள். என்னை வெல்லவோ கொல்லவோ ஒருவருமே இல்லை என்று நான் ஆணவத்தோடு வந்து வருகிற காரணம் அதற்கு காரணமே நீங்கள் தானே குருவி. நல்லது குருவி. இருந்தாலும் இத்தனை நாட்களாக பால்போர், குதிரையேற்றம், யானையேற்றம் கற்றுக் கொடுத்தீர்கள். இருந்தாலும் இந்த மாணாக்கன் தங்களை கூறி காணிக்கை அன்பை காணிக்கை குருதட்சணையே கொடுக்கவில்லை. என்னப்பா செய்ய போகிறேன்? எதுவும் வேண்டாம், எனக்கு தேவையில்லை குருமகனே. வேண்டாம் என்று சொல்வது உன்னுடைய பெருந்தன்மை. இருந்தாலும் அந்த மாணாக்களாக இருந்து சீரனாக இருந்து கொடுக்க வேண்டிய கடமை எனது கடமை குருமகன். சரி கம்சா, கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாய். எப்பொருளை கேட்டு கொடுத்தாலும் தடையில்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? கூடப்பா, ஏற்றுக்கொள்கிறேன். இந்த குருதட்சணன் உரத்திலே குருதட்சணாக என்ன பொருள் கொடுக்க போகிறேன் தெரியுமா? பொருள் ஏன், இரு தங்கைகள் தேவகி ரோகிணியை உனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு. உன்னை பார்த்தால் எனக்கு நகைப்புதான் வருகிறது. என்னை பார், என் உருவத்தை பார். எப்படி இருக்கிறது என் உருவம்? இன்றோ நாளையோ என்றிருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு திருமணமா? என்னை இது வேண்டாத வீண ஆசை. வேண்டாம், விளையாடுவதற்கு நேரம் இல்லையா? நான் விளையாட்டாகவோ வேடிக்காகவோ எடுத்து கூறவில்லை. ஏன், இரு தங்கைகளை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும், குரு தட்சிணாக செலுத்த வேண்டும் என்று ஏன் மனதிலே ஆசைப்படுத்த விட்டது? ஆகினால் ஏன் இரு தகைகளை நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அவர்கள் இருவரும் யார்? நான் எடுத்து வளர்த்த பிள்ளைகள் அப்பா அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் நான் மனம் முடிப்பது மாபெரும் துரோகம். இதை செய்யக்கூடாத ஒரு செயல். வேண்டாம் சொல்வதற்கே. திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. முடியாது, உன் சம்மதம் எதுவோ அதற்கே நான் சம்மதிக்கிறேன்.
இப்படிதான் வாழ்க்கை. அப்படி என்றால் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள உறப்படி.